ஏன் தேவைப்படுகிறது இரண்டாவது வருமானம் ஒன்றுக்கு இரண்டாக இருந்தால் நல்லதுதானே ஒன்று உதவாவிட்டாலும் இன்னொன்று உதவும் இப்படி துணைவர் துணைவி தவிர மற்ற எல்லாம் இரண்டாக இருந்தால் நல்லதுதான் ஊதியமும் அப்படி இரண்டாக இருந்தால் செலவினங்களுக்கு உதவியாக இருக்கும் முதல் வேலையோடு இரண்டாவதாக ஒரு பகுதி நேர வேலையை வைத்துக் கொள்வது இரண்டாவது வருமானம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் பகுதி நேர வேலைதான் என்றில்லை வீட்டை கட்டி வாடகைக்கு விடுவதும் இரண்டாவது வருமானத்தை தரும் வீடு கட்டி வாடகைக்கு விடுவதை விட நிரந்தர வைப்பு அதாவது பிக்சட் டெபாசிட் கூடுதல் வருமானம் தரும் உங்களால் ஒரு புத்தகத்தை எழுத முடியுமானால் புத்தகங்கள் எழுதி பதிப்பித்து வெளியிடுவதும் இரண்டாவது வருமானத்தை தரும் வியாபார முதலீடுகள் பரஸ்பர நிதி முதலீடுகள் பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவையும் முதல் பெருக்கத்தின் மூலமாகவும் ஈவுத்தொகையின் மூலமாகவும் இரண்டாவது வருமானத்தைப் பெற்றுத்தரும் உங்களால் சுவாரஸ்யமான காணொளிகளை உருவாக்க முடியுமானால் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் இன்ன பிற சமூக ஊடகங்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெற முடியும் உங்களிடம் ஒரு துறை குறித்த அபரிமிதமான அறிவு இருக்குமானால் அது குறித்த ஆலோசனைகள் வழங்குவதன் மூலமாகவும் இரண்டாவது வருமானத்தை பெற முடியும் தற்காலத்தில் இணைய வழியில் பொருட்களை வாங்கி நேரடியாக விற்பதன் மூலமாக குறிப்பிட்ட தரக்குத் தொகையை வருமானமாக ஈட்ட முடியும் நிலம் வாங்கிக் கொடுத்தல் வீடு வாங்கிக் கொடுத்தல் வாடகைக்கு வீடு பார்த்து தருதல் வாழ்க்கைத் துணையை அமைத்துக் கொடுத்தல் போன்ற தரகு வருமானம் தரும் தொழில்களைச் செய்வதன் மூலமாகவும் மற்றொரு வருமானத்தைப் பெற முடியும் இரண்டாவது வருமானம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் பொருளாதார ரீதியாக சிரமங்கள் தெரியாது முதன்மையான வருமானம் பாதிக்கப்பட்டாலும் இரண்டாவது வருமானத்தின் மூலம் சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் நீங்கள் முப்பது வயதை நெருங்குகிறீர்கள் என்றால் உங்கள் முதன்மையான வருமானத்தைப் போல பத்திலிருந்து இருபது சதவீத வருமானம் தரும் வகையில் ஒரு இரண்டாவது வருமானத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாற்பது வயதை நெருங்குகிறீர்கள் என்றால் முதன்மையான வருமானத்தைப் போல இருபதிலிருந்து முப்பது சதவீத வருமானம் தரும் வகையில் இரண்டாவது வருமானத்தை வளர்த்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐம்பது வயதை நெருங்குகிறீர்கள் என்றால் முதன்மையான வருமானத்தைப் போல முப்பதிலிருந்து நாற்பது சதவீத வருமானம் தரும் வகையில் இரண்டாவது வருமானத்தை மேலும் வளர்த்தெடுத்து மேம்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அறுபது வயதுக்கு மேல் முதன்மையான வருமானத்தைப் போல ஐம்பது சதவீத வருமானம் தரும் வகையில் இரண்டாவது வருமானம் கிடைத்தால் நீங்கள் முதன்மையான வருமானத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அறுபது வயதுக்கு மேல் நீங்கள் முதன்மையான வருமானத்தைத் தரும் வேலையிலிருந்து ஓய்வு பெற வேண்டியிருக்கும் என்பதால் இரண்டாவது வருமானம் தரும் பணியை முழுமையாக கையிலெடுத்துக் கொண்டு பொருளாதார நெருக்கடிகளின்றி வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற முதலீடு மற்றும் நிதி திட்டமிடல் தொடர்பான காணொளிகளுக்கு இணைந்திருங்கள்